வணக்கம் நண்பர்களே. ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு, ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வாங்குகிற மாதிரி, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்குகிற மாதிரி, ஒரு சைக்கிள் வச்சுருக்கிற ஒருத்தர் அடுத்ததாக வந்து ஒரு வண்டி வாங்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன எதிர்பார்ப்பார்? விலை கம்மியாக வேணும்னு தானே எதிர்பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு பைக்கை தான் ஹோண்டா வந்து இப்போ வந்து சேலுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் வந்து ஒரு விலை கம்மியான பைக்குன்னு பார்த்தோன்னா சிடி வந்துருக்கு, அதே மாதிரி லிவோ வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து விலை கம்மின்னு. இப்போ இதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 75க்கு மேலே தான் வந்து வரும். இந்த பைக்ஸை விட விலை கம்மியாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா வந்து ஒரு புது பைக்கை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுவும் எந்த ஒரு வண்டிக்கு போட்டியா அப்படின்னா, இந்தியாவில் வந்து பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் ஒரு 2-3 வீட்டுக்கு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ப்ளெண்டர் வண்டி நிற்குங்க. ஸோ ஸ்ப்ளெண்டருக்கு போட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது பைக்கை ஹோண்டா வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுவும் வந்து விலை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளெண்டரோட விலையிலே வந்து கொண்டு வரதாகவும் வந்து ஹோண்டா வந்து இருக்காங்க. இப்போதைக்கு ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 72,000 to 74,000 ரூபாய் ஷோரூம் ப்ரைஸில் விற்பனையில் வந்து கிடைக்குதுங்க. இதே ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா புது பைக்காக ஹோண்டா வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ விலையில் மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் மைலேஜும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஒருத்தவங்க வண்டி வாங்குறாங்க அப்படின்னா விலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நல்ல மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி புது ஒரு பைக்கில் வந்து ஹோண்டா வந்து கொண்டு வர போகிறாங்க. விலை கம்மியாகுங்க. ஸோ இது வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத ஹோண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணலை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து விலை கம்மியாக இந்த வருஷத்தில் வந்து ஒரு பைக் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஹோண்டா பைக்கும் வந்த பிறகு ஸ்ப்ளெண்டரையும் பாருங்கள், ஹோண்டா பைக்கையும் பாருங்கள், பிடிச்ச பைக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட்டையும் வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவில் எலக்ட்ரிக் வண்டி எப்போ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்? இப்போ டிவிஎஸ் வந்துட்டாங்க, பஜாஜ் வந்துட்டாங்க, பட் வெளிநாட்டு கம்பெனிஸ்லாம் வந்து இன்னும் எலக்ட்ரிக்குள்ளே கொண்டுகிட்டே வரலையே அப்படிங்கிறப்ப அதற்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. 2024 ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வண்டியை நாங்கள் வந்து விற்பனை கொண்டு வந்துடுவோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன வண்டி அப்படின்னு பார்த்தா முதல்ல ஸ்கூட்டர் தான் வந்து வரப்போகுது. அதுவும் இந்தியாவில் அதிகமான பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவா ஸ்கூட்டரில் தான் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வேரியண்ட் வந்து வரப்போகுதுங்க. இப்போ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா விலையில் வந்து ஹோண்டா வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 1,00,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு காம்படிட்டிவ் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஓலா இருக்குது, ஏத்தர் வந்துருக்கு, செட்டாக் இருக்குது, ஐக்யூப் இருக்குது, எல்லாமே ப்ரைஸு 1,00,000 மேலே தான் வந்து வரும். அப்படிப்பட்ட சூழலில் 1,00,000 தான் எங்கள் வண்டியை வந்து நாங்கள் வந்து கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்டிவாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஹார்ட்வேர்ஸ் வந்து இருக்க போகுது. பிரேக்கிங்கு சஸ்பென்ஷன் எல்லாமே சேம் தான். டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக்கை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். அதேமாதிரி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 50 km தான் போகுன்ட்ருக்காங்க, ரேஞ்சு 100 km தான் போகுன்ட்ருக்காங்க. பட் வண்டியை நம்பி வாங்கலாம், குவாலிட்டி வைஸ் வந்து எங்கள் வண்டி வந்து சூப்பராக இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1,00,000 ஒரு எலக்ட்ரிக் வண்டி, அதுவும் ஹோண்டா வண்டி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நிறைய பேர் அதை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 2024 இந்த வண்டி வந்து விற்பனைக்கு வந்து வந்துருவோங்க. நன்றி.